ஹார்ட்ஃபுல் ஹார்ட் வெல்கம்ஸ் யூ. ஹாரர் ஃபிலிம்ஸ் இதை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். நம்மள சில பேருக்கு இது ஃபேவரட் ஜெனரா கூட இருக்கலாம். ஹாரர் படம்னா என்னன்னு ஒன்லைனில் சொல்லணும்னா, நம்மளை பயங்கொடுத்த பதட்டப்பட வைக்க சில மோசமான அதிர்ச்சி அடைகிற மாதிரி விஷயங்களை கண்ணு முன்னாடி காமிச்சு, அதே நேரம் ஒரு வித்தியாசமான ஃபீலை கொடுத்து நம்மளை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட படம் தான் ஹாரர் படம். லைஃப்பில் இருக்கிற டார்க் சைடு, ரொம்ப மோசமான ஆபத்தான விசித்திரமான சம்பவங்களை மையப்படுத்தி ஹாரர் படத்துக்கு பிளாட் ரெடி பண்ணுறாங்க. நம்மளோட சென்சிட்டிவான ஃபீலிங்ஸ், கனவு, லைஃப்பில் நடந்த பாதிப்பு, நமக்குள்ளே இருக்கிற பயங்கரமான ஆசை, இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கிறத நம்ம கண்ணு முன்னாடி காமிச்சு அதை விரும்ப வைக்கிறாங்க. ஒரே நேரத்தில் நம்மளை ஈர்க்கவும் விரட்டவும் செய்கிற இருட்டு, விசித்திரமான மோசமான கல்ச்சர், வழிபாடு, இதுங்களை மையமாக வச்சு ஹாரர் ஃபிலிம்ஸ் இன்னமும் உயிரோடு இருக்குது. ஹாரர் ஃபிலிம்ஸை 100 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஷேடோஸை பேயாக காமிச்சு, தனியாக யாருமே இல்லாமல் ஒருத்தவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு ஹாரர் படம் எடுத்திருக்காங்க. ஹாரர் ஃபிலிம்ஸு ஸ்கேரி வேர்ல்டுக்கான டோர் ஓப்பன் பண்ணி நம்மளை உள்ள அனுப்புது. நமக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்மளை பயப்பட பதட்டப்பட வைக்குது. இந்த மாதிரி படம் பார்க்குறவங்க வித்தியாசமான மோசமான விஷுவல்ஸை பார்க்குறத ஒரு ப்ளெஷராக ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு பெஸ்ட்டு ஹாரர் ஃபிலிம்னா கிரீப்பியான விஷுவல்ஸ், ஜம்ப்ஸ்கேர்ஸ்லாம் கம்மியாக இருந்தாலும் அந்த படம் நம்ம மைண்டுக்குள்ளேயே ஹாரர் எலமெண்ட்ஸை வச்சு அதை பற்றி நினைக்கும் போதெல்லாம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்த படம் எல்லாமே கோத்திக் ஸ்டைலில் தான் இருந்துச்சு. அதாவது வழக்கமான பயமுறுத்தக்கூடிய பழைய மாளிகை, அரண்மனை, இருண்ட வீடு இது மாதிரி தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, மெயின் கேரக்டருக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்டு ஒரு விசித்திரமான உயிரினம், காட்டேரி, பிசாசு, அரக்கன், ஜாம்பி இதுதான் இருந்துச்சு. அப்போ மட்டும் இல்லை, இப்போ வரைக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பேய் படத்துக்கு பிளாட்டு நிறைய இடத்துலேருந்து கிடைக்குது. பேய், பிசாசு, பில்லி, சூனியம், கட்டுக்கதை, பழைய புராண கதை, அது மட்டும் இல்லாமல் நிறையா புக்ஸ்லேருந்தும் கதை கிடைக்குது. ஆரம்ப காலத்து சினிமாவில் வேம்பயர் கேரக்டர் ஹாரர் படத்துக்கு ஒரு முக்கியமான ஒன்றாக இருந்துச்சு. அது இப்போ வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. பேய் அல்லது மற்ற அமானுஷ விஷயம் எதுனாலும் மேக்ஸிமம் ரத்தம் குடிக்கிறது, பிணத்தை திங்கிறது, அது கூட செக்ஸ் வச்சுக்கிறது, ரொம்பவே மோசமான வழிபாடு செய்கிறது, இதுதான் படங்களில் இருந்துச்சு. 18-19 நூற்றாண்டில் வேம்பயர் வச்சு பல கதைகள் வெளிவர ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் தான் ஆங்கிலோ ஐரிஷ் ரைட்டரான பிராம் ஸ்டோக்கரோட டிராகுலா எழுதப்பட்டுச்சு. அது பல வேம்பயர் படத்துக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு. வேர்ல்டில் வந்த ஃபஸ்ட்டு பேய் படத்தோட லென்த்து 2 நிமிஷம் தான். ஃப்ரெஞ்ச் ஃபிலிம் மேக்கரான ஜார்ஜ் மெல்லிஸ் எடுத்தது. அந்த படம் பேர் டெவில்ஸ் கேஸ்டில், ஹாண்டட் கேஸ்டில், லீ மேனுராய் டூ டியபிள் என்னன்னு சொல்லலாம். இது வேம்பயர் பேஸ் பண்ண படம் தான். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்த படங்களில் மறக்க முடியாதது ஜெர்மன் சைலண்ட் எக்ஸ்பிரஷனிஸ்ட் லேண்ட்மார்க் கிளாசிக்கான த கேபினட் ஆஃப் டாக்டர் கேலிகாரி, ராபர்ட் வெயின் எடுத்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டில் இருந்தும் 1920-30 வரைக்கும் நிறையா படம் வந்துச்சு. அப்போ வந்த படம் எல்லாமே சைலண்ட் ஃபிலிமாக தான் இருந்துச்சு. முதல் பேசும் பேய் படமாக வார்னர் ப்ரோஸ் ப்ரொடியூஸ் பண்ணி டைரக்டர் ராய் டெல் ரூத் எடுத்த டெரர் 1928 வந்துச்சு. இது கொலை செய்யப்பட்ட ஒருத்தனோட ஆவி ஒரு வீட்டில் இருந்து பயங்கொடுத்துறதான் கதை. அந்த படத்தோட ப்ரொமோஷனே பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. 1930s அப்புறமா தான் ஹாலிவுட் இதில் கலையிறந்தாங்க. அப்போ இருந்த டிராகுலா, மற்ற பேய் எல்லாத்தையும் வச்சு ஜெர்மன்லேருந்து ஃப்ரெஞ்சிலேருந்து கொஞ்சத்தை உருவி காட்டேறி உயிரோடு இருக்கிற பெணோ, பைத்தியக்கார சயின்டிஸ்ட்டு, கண்ணுக்கு தெரியாத மனுஷங்க, இந்த மாதிரி நிறைய மோசமான கதைங்களை வச்சு படம் எடுத்தாங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் அதில் முக்கிய பங்கு வகித்தாங்க. பல அற்புதமான சைலண்ட் ஹாரர் ஃபிலிம்ஸும் இலக்கிய புராண கதையிலேருந்து இருந்து எடுத்த பேசும் ஹாரர் ஃபிலிம்ஸும் வந்துச்சு. டிராகுலா கேரக்டர் வச்சு மட்டுமே 200-க்கும் மேலே படம் வந்திருக்கு. அது ஒரு கின்னஸ் ரெக்கார்டு. 1930-40 வந்த கிளாசிக் படங்களில் பியூட்டி அண்ட் த பீஸ்ட்டும் கிங் காங்கும் ரொம்பவே முக்கியமானது. அந்த டைமில் டிராகுலா எடுத்த டோட் ப்ரௌனிங்கோட படம் ஃப்ரீக்ஸ் வந்துச்சு. இது ரியல் ஈவெண்ட்டை பேஸ் பண்ணுது. சர்க்கஸில் இருக்கிற டேப்சி ஆர்டிஸ்ட், அப்படின்னா சர்க்கஸில் ரோப்பில் தொங்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் போயிட்டு வருவாங்க அவங்க தான். அந்த மாதிரி ஒரு டீமை பழிவாங்கிற கதை தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஒர்க் ஆஃப் டோட்னு சொல்லுவாங்க அந்த படத்தை. இது வந்த டைமில் ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. அப்போ உள்ள ஆடியன்ஸ் இதுக்கு ரெடியாகவே இல்லை. இதில் டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி படம் ரொம்பவே ஃப்ரீக்கியாக தான் இருந்துச்சு. இதில் காமிச்ச டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் ஆடியன்ஸை படத்தை விட்டு விலக தான் வச்சுச்சு. படம் பார்க்க யாருமே முன் வரலை. இந்த படம் ப்ரௌனிங் லைஃப்பை ரொம்பவே மாற்றிடுச்சு. அடுத்து பிரிட்டிஷ் டைரக்டர் ஜேம்ஸ் வேல் ஒரு காமெடி ஹாரர் ஃபிலிம் எடுத்தார், த ஓல்ட் டார்க் ஹவுஸ். இந்த படமும் பயங்கரமான கான்ட்ரவர்சியாக தான் வந்துச்சு. இந்த படம் 1932 வந்துச்சு. பிரிட்டனில் 1958 வரைக்கும் இந்த படத்தை பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. படம் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரிவ்யூஸ் சேர்ந்து தான் வந்துச்சு. டிராகுலா வேம்பயருக்கு பேரலாவே மம்மி படமும் அப்பப்போ வந்துட்டு தான் இருந்துச்சு. 1912 வெஞ்சன்ஸ் ஆஃப் ஈஜிப்ட்னு மம்மியை வச்சு படம் எடுத்துட்டாங்க. ஆனால் அது பெருசாக எங்கேயும் ரீச் ஆகலை. அதுக்கு அடுத்து வந்த காலகட்டத்தில் தான் கலர்ஸில் படம் வர ஆரம்பிச்சிச்சு. நூற்றாண்டோட நடுப்பகுதியில் டிராகுல் சீக்வல் நிறையா வந்துச்சு. அதில் தீண்டத்தகாத டாப்பிக்கெல்லாம் வச்சு படம் எடுத்தாங்க. ஹாரர் ஜேர்னர்லேயே முக்கியமான இடம் ஜாம்பிஸ்க்கு கொடுக்கணும். ஜாம்பிங்கிற வேர்ட் அங்கோலா நாட்டில் பாண்டுங்கிற மொழியில இருந்து எடுத்தது. வில்லியம் பி சி புரூக்ஸோட சென்சேஷனல் புக்கான தி மேஜிக் ஐலாண்ட் புக்கில் ஜாம்பியை பற்றி டீட்டெயிலாக எழுதியிருந்தார்.
அது இல்லாமல் 1920லேயே த கேபினட் ஆஃப் டாக்டர் கேலிகேரி படத்துலேயும் சாம்பியோட பிஹேவியரை காமிச்சிருப்பாங்க. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஹாரர் ஜேனரில் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிச்சு. அப்படி டைரக்டர் விக்டர் ஹெல்ப்ரின் லோ பட்ஜெட்டில் இண்டிபெண்ட்டாக எடுத்த ஒயிட் சாம்பின்னு ஒரு படம் 1932 வந்துச்சு. அங்கே ஆரம்பித்து இப்போ வரைக்கும் சாம்பியை வச்சு பயன்படுத்திட்டு பல படங்கள் வந்திருக்கு. அதில் நிறைய நல்ல படங்கள் வந்திருக்கு. 1950ஸில் வழக்கமான ஹாரர் கேரக்டரை விட்டுட்டு சில வித்தியாசமான மான்ஸ்டர் படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிச்சு. காட்ஸ்லா, பெரிய பூச்சி, இதுங்களை மையமாக வச்சு படம் வந்துச்சு. இந்த மாதிரி மான்ஸ்டர் படம்லாம் லோ பட்ஜெட்டில் தான் எடுத்தாங்க அப்போது. அப்புறம் அந்த படங்கள்லாம் டீனேஜ் ஓரியன்டாக தான் இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு ஐ வாஸ் த டீனேஜ் வேர் உல்ஃப், த கிரியேச்சர் ஃப்ரம் த பிளாக் லகான், இந்த மாதிரி படங்களை சொல்லலாம். அந்த டைமில் அமெரிக்கா மான்ஸ்டர், ஏலியன்ஸ் இதுங்கள்லாம் வச்சு நிறைய நல்ல படம் எடுத்தாங்க. அதில் ஒன்று தான் த திங் ஃப்ரம் தி அனதர் வேர்ல்டு. இது 1951 வந்துச்சு. 1960 ஹாரர் ஃபிலிம்ஸுக்கு வேறு ஒரு டைமென்ஷனை கொடுத்தாரு ஆல்ஃப்ரட் ஹிச்காக். அவர் ஃபஸ்ட்டு படமான த லார்ஜர்லேயே அதை ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் பே வச்சு பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அந்த டைமில் ஜஸ்ட்டு ஒரு நார்மன் பேட்ஸ் மோட்டல் ஆப்ரேட்டர், அவரை வச்சு வெறித்தனத்தை கொடுத்துருப்பாரு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் லோ பட்ஜெட்டில் எடுத்த படம் தான் சைக்கோ. அது ஹாரர் ஃபிலிம்ஸில் ரொம்ப முக்கியமான படம். சினிமா ஹிஸ்ட்ரியிலேயே முக்கியமான சீனு இந்த படத்தில் வர்ற பாத்ரூம் சீன். அந்த படத்தை இப்போ பார்த்தா கூட டெரராக தான் இருக்கும். இந்த படத்துலேருந்து ஸ்லாஷர்னு ஒரு சப்ஜானரே உருவாச்சு. அவர் எடுத்த பேர்ட்ஸும் முக்கியமான படம் தான். நம்ம ஈஸியாக கண்ணால் பார்த்துட்டு கடந்து போகிற பறவைங்களை வச்சு அவ்வளோ பயங்கரமாக பயன்படுத்தியிருப்பார். 1960 இன்னொரு முக்கியமான டைரக்டர் ரோமன் போலான்ஸ்கி. அவரோட ஃபஸ்ட்டு படமான ரிப்புல்ஷன்லேயே மிரல் விட்டுருப்பார். அடுத்தடுத்து நிறைய தரமான படமும் எடுத்தார். அதுக்கு அடுத்து வந்த காலகட்டங்களில் நிறையா படம் வந்துச்சு. அதில் தரமான படமும் நிறையா வந்துச்சு. அப்புறம் கிளாசிக் ஃபிலிம்ஸை ரீமேக் பண்ணி நிறையா படம் எடுத்தாங்க. இந்த வீடியோவில் ஹாரர் ஃபிலிம்ஸோட ஹிஸ்ட்ரியை என்னால் முடிஞ்சளவுக்கு ப்ரீஃபாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஹாரர் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் பார்க்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் வந்த தரமான படங்கள்லாம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன்.